கக்கன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எளிமையாக வாழ்ந்த அரசியல் ஆளுமையின் வாழ்க்கை வரலாற்று கலை நேர்த்தியோடு மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறதா இந்த கக்கன் திரைப்படம். வாங்க பார்க்கலாம். கக்கனுடைய வாழ்க்கை வரலாறு நீண்ட அரசியல் நிகழ்வுகளையும் சமூக நிகழ்வுகளையும் கொண்டிருக்கிறது. அதில் சுதந்திர போராட்டத்தில் நிகழ்ந்த மனித அவலங்களையும் அவரது சொந்த வாழ்வில் நடந்த உறவு சிக்கல்களையும் வெளிக்காட்ட முயற்சித்திருக்கிறார் ஜோசப் பேபி. ஆனால் அதை நேர்த்தியாக அல்லது சுமாரான திரைவடிவமாக மாற்றுவதில் கூட தோல்வியே அடைந்துள்ளார். பல இடங்களில் சுமாரான குறும்படத்தை விட மோசமான திரைமொழியாகவே வெளிப்படுகிறது. இருப்பினும் கக்கனின் லஞ்சம் வாங்காத நேர்மையையும் காலனியாதிக்கத்துக்கு எதிரான போராட்ட உணர்வையும் பட்டியலின் மக்களோடு கோயில் பிரவேசம் செய்த முக்கிய நிகழ்வுகளை திரையில் கொண்டு வர முயற்சித்திருப்பதற்கு பாராட்டுக்கள். கக்கனின் முழுமையான வாழ்க்கை வரலாறு என்று சொல்லப்படும் இப்படத்தில் அவரது வாழ்வின் மிக முக்கிய நபரான வைத்தியநாத ஐயரின் பெயர் பெரிதாக பதிய வைக்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், விவசாயத்துறை, பொதுப்பணித்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, உள்துறை அமைச்சர் என பல்வேறு பதவியில் இருந்தவர் கக்கன். ஆனால் இப்படத்தில் அவர் என்ன பதவி வகித்து இருந்தார் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. விவசாயத்துறையில் இரண்டு புதிய நீர்நிலைகளை உருவாக்கியது, ஆதி திராவிட மாணவர்களுக்கு பள்ளிகள் திறந்தது, காவல்துறையினருக்கு தனியாக பயிற்சி பள்ளி தொடங்கியது போன்ற வரலாற்று சம்பவங்களை ஆவணப்படுத்தவில்லை. தேவாவின் பின்னணி இசை மூலம் படம் முழுக்க பயணம் செய்திருக்கிறார். இருப்பினும் காட்சிகளில் வலு இல்லாததாலும் நடிப்பும் பெரிதாக சோபிக்காத நிலையில் இசையே ரசிக்க முடியவில்லை. படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு ஆகியவற்றை சிறப்பாக செய்து அந்த காலத்திற்கு நம்மை கூட்டிச் செல்லாமல் தொழில்நுட்பத்தை மோசமாக கையாண்ட விதத்தில் பல ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்க வைத்திருக்கிறார்கள். இம்மாதிரியான வாழ்க்கை வரலாற்று படங்களின் முதுகெலும்பே கலை இயக்கத்தை பொறுத்துதான். அதையும் பட்ஜெட் கம்மி என்று கூறினாலும் வண்டியின் நம்பர் பிளேட் தவறாக வைத்தது, தமிழ்நாட்டு வரைபடத்தினை சுதந்திரத்துக்கு முன்னால் வரும் காட்சியில் வைத்தது எனும் கவனக்குறைவுகளை தவிர்த்து இருக்கலாம். பல இடங்களில் வசன உச்சரிப்பும் டப்பிங்கும் பொருத்தமற்ற நிலையிலேயே இருக்கிறது. நீங்கள் படம் பார்த்திருந்தால் இது மட்டும்தான் பிரச்சனையா என்று கேட்க தோன்றலாம். ஒட்டுமொத்தமாக எளிமையாக வாழ்ந்த ஒரு அரசியல் ஆளுமையின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு பாராட்டுக்கள்.